Hi friends, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நெத்திலி ஃப்ரை தான் செய்ய போறோம். இப்போ அதுக்கு வந்து என்ன எப்படி ஃபர்ஸ்ட் நெத்திலி க்ளீன் பண்றதுன்னு காட்டுறேன் நானு. இப்போ பிகினர்ஸ்க்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்றதுன்னு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் தான் இதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு காட்ட போறேன் பாருங்க. இப்போ நெத்திலி நான் பெரிய பெரிய நெத்திலி தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ரொம்ப ஈஸி எடுத்துட்டீங்க பாருங்க. இப்போ நெத்திலி எடுத்துட்டு இதுல வந்து இப்படி மேல வந்து இப்படி சுரண்டி பாத்தீங்கனால இதுல வந்து அந்த செதால் இருந்தா வெளியே வந்துடும். இதுல செதால் இல்ல, சில நெத்திரியில இருக்கும் செதால் வந்து அந்த வால் கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும். அப்ப அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த வால் ஐ மீன் தலை சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த தலையை வந்து இப்படி பிச்சு எடுத்தீங்கனால இந்த அப்படி வந்துடும் பாருங்க. அந்த இதோட அப்படியே வெளியே வரும். இதை வந்து போட்டுடணும் வேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிசர்ஸ் வச்சுக்கோங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன் மீன் கழுவும் போது ஒரு சிசர்ஸ் வச்சுக்கோங்க. மீன் இந்த வந்து சிசர்ஸ் வச்சு இதை நீட்டமா இப்படி வெட்டிடுங்க. இப்போ இதை நீட்டமா இப்படி வெட்டி விட்டுட்டு அதே மாதிரி இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த வாலையும் வெட்டிடணும். வெட்டிட்டு இது உள்ள இருக்க இந்த இந்த இதெல்லாம் எடுத்துருங்க. இந்த குடலெல்லாம் அப்படியே மெதுவா எடுத்து எடுத்துருங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இருந்தா, இப்ப நம்ம பெரியவங்க சாப்பிடனா அப்படியே போட்டுடலாம். நம்ம வந்துட்டு இது வந்து அப்படியே அந்த முள்ள இருக்க முள்ளு வந்து ரொம்ப டெலிகட்டான முள்ளுதான், இது ஒன்றும் ஆகாது. இதை வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே போட்டுடலாம். ஒரு மூணு நாலு வசை வந்து வாஷ் பண்ணணும் பாருங்க. ஃபுல்லா எடுத்தாச்சு. இப்ப உள்ள நடுவுல முள் இருக்கும், அந்த முள்ள வந்து அப்படியே இதை அப்படியே போட்டுடலாம். ஆனா இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா பாருங்க, இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா இதே மாதிரி காட்டுறேன். இப்ப இதை எடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி கிளீன் பண்ணி இந்த வாழை வெட்டிடுங்க. தலையை பிச்சு எடுத்துருங்க. இந்த குடலோட அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இதை உள்ள விட்டு இப்படி இந்த சிசர்ஸை வச்சு இப்படி வெட்டினீங்கனாலே ஸ்ட்ரைட்டா இப்படி வெளியே வந்துடும். இப்போ இந்த குடல் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த நெத்திலிய வந்து இது உள்ள இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு இத வந்து இப்படி இப்படி பிரிச்சிங்கனால இத மெதுவா அப்படி பிரிங்க. பிரிச்சா இந்த முள்ளு உள்ள இருக்க முள்ளு அழகா வெளியே வந்துடும். இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு, இந்த முள்ளு அழகா வெளியே வந்துடும். இதை போட்டுருவோம். இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த முள்ளு வந்து மாட்டிக்கும் சொல்லி பயந்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி பிளாட்டா வந்துடும். தெரியுதா உங்களுக்கு, கிளீன் ஆயிடுச்சு. இதை சும்மா வாஷ் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தண்ணியில கழுவணும். உப்பும் இது மஞ்சத்தூளும் போட்டு ரெண்டு தண்ணில கழுவணும். இப்படி இருக்கும், இதுல முள்ளே இருக்காது. இது மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணா இப்படி பண்ணுங்க. பெரியவங்களுக்குன்னா சும்மாவே வாஷ் பண்ணிடலாம். நான் வந்து சும்மா தான் போட போறேன். இதை வந்துட்டு அந்த முள்ளோட தான் இது பண்ண போறோம். அதனால மொறு மொறுன்னு இதாயிரும். நம்ம போடுற மசாலாலாம் நல்லா போட்டா இது வந்து மொறு மொறுன்னு வந்துடும் பாருங்க. இந்த வாழை இப்படி வெட்டிடணும். இந்த சிசர்ஸை வச்சு இப்படி தள்ளினீங்களா கூட தெரியும். இதுல ஒன்றும் இல்லை, செதாலே இல்லை. இதுல இதுல செதாலே இல்லை. நெக்ஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த இந்த குடல் அதெல்லாம் இப்படி பாருங்க, இப்படி இருக்கும். இந்த குடல் கடல்லாம் எடுத்துட்டு சும்மா ஒரு அலசி போட்டுருங்க. திருப்பி அலசணும், ஒரு மூணு டைம் அலசணும் பாருங்க. நான் முள்ளோட தான் போட போறேன். முள்ளு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அவ்வளோலாம் ஒன்றும் இதாக இருக்காது. தெரியுதா பாருங்க, அவ்வளோதான். ஒரு போல் வச்சு இப்படி போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா கழுவி 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 இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க. நல்ல பெரிய பெரிய நெத்திலி இது. இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு, க்ளீனாக இருக்குது. ஒரு ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்ல உப்பு, இந்த அளவுக்கு உப்பு எடுத்து இதில் போட்டுக்கணும். அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நல்லா வந்து காடி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு காடி வந்து இதில் போட்டுருவேன். நான் எப்பவுமே மீன் சிக்கன் எல்லாம் காடி போட்டு தான் கழுவுவேன், அந்த கவுச்சு இல்லாமல் இருக்கிறதுக்கு. பாருங்க நல்லா காடியை போட்டுட்டு இப்போ இதை நல்லா ஒராசி கழுவுணும். இதை இப்போ இதை நல்லா ஒராசி கசியணும். அப்போதான் இதில் இருக்கிறது அந்த மேலே அந்த கவுச்சி கவிச்சதை கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஊற்றி விட்டுட்டு இருந்தால் எல்லாம் போயிடும். நல்லா இது ஃபுல்லாக கழுவி எடுத்துடும்.
இதை ஒரு ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா இப்படி போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசிடணும். ஒரு ரெண்டு வருஷம் அலசணும். நம்ம மீனெல்லாம் நல்லா ஒரு மூணு நாள் தண்ணியில் கழுவி எடுத்தாதான் நம்மளுக்கு மீன் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா மீன் வந்து ரொம்ப கவுச்சடிக்கும், க்ளீனாக இருக்காது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே தெரியும், வந்துட்டு இந்த ஷைனிங்காக இருக்காது. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நல்லா அலசி அலசி மணல் கிணல் ஒட்டி இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க நெத்லி வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு, க்ளீனாக இருக்குது, நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், இது வந்து ஒரு கிலோ நெத்லி வாங்கி க்ளீன் பண்ணி இந்த அளவு தான் வந்திருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணி போக இப்போ வந்துட்டு நான் அதுக்கு எவ்வளோன்னா இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், ஏன்னா அந்த கலர் கொடுக்கறதுக்கோசரம் காஷ்மீர் மிளகாத்தூள், இந்த ரெட் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு இவ்வளோ இந்த அளவு போடுறேன் நான் உப்பு. உப்பு ரொம்ப போட்டுக்காதீங்க, ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா நெத்திலிக்கு உப்பு ரொம்ப காட்டும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மெயினாக இது கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கிறதுக்கு மெயினாக இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர், நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுக்கு நான் இதை ரெண்டு டைம் எடுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், ரொம்ப கார்ன்ஃப்ளவராக போட்டுக்காதீங்க, இது முறுமுறுப்பு கொடுக்கறது தான். இது எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து லெமன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் புழிஞ்சுக்கோங்க. நான் எப்பவுமே காடி தான் கொஞ்சம் போட்டுப்பேன், லெமன் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், காடி போட்டுப்பேன். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காடி போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காடி, லெமன் வேணா நீங்க ஒரு லெமன் வந்து புளிச்சுக்கோங்க ஃபுல்லா. இதை வந்து ஒரு பேஸ்டா நல்லா பண்ணிட்டு எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும், மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்ப இந்த அளவு இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணி போட்டுக்காதீங்க, ஏன்னா மீன்லேயும் தண்ணி இருக்கும், ஒரு அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக பண்ணிக்காதீங்க, மசாலா வந்து ஒட்டவே ஒட்டாது. இப்போ வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், எண்ணெய் வந்து பைண்டிங் எஃபெக்ட்கோசம் தான் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெயை போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலரை விட்டுட்டு எண்ணெயும் கார்ன்ஃப்ளவரை தான் நல்லா பைண்ட் பண்ணோம். பாருங்க நல்லா போட்டாச்சா. இப்போ வந்து இதெல்லாம் தூக்கி இதில் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறது, நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். அப்படியே ஒன்று ஒன்றாலாம் போட தேவையில்ல, மொத்தமாக தூக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு பசேறிட வேண்டியது தான். இப்போ மீனுனா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம், இது வந்து மொத்தமாக போட்டுக்கலாம். ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு தண்ணி இருக்குது. இப்போ வந்து இதை போட்டு இதை அப்படியே கலரு கலரி அப்படியே பசறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணணும். இதை வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லது. இதை எப்படி இருக்குன்னு இப்போ இதை வந்து அப்படியே வச்சிடணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம். எண்ணெய் இப்படி நல்லா சூடாக இருக்கணும், நெத்திலி வறுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஈடு போட்டு எடுத்துட்டேன் நான், இப்போ திருப்பி போட போகிறேன். பாருங்க போடும்போது நல்லா அப்படியே சூடானவுடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுருங்க, நல்லா சூடேறணும். நெத்திலி வந்து நம்ம வந்து சும்மா வந்து ரொம்ப சூடு இல்லாத போட்டால் ஒரு மாதிரி நமத்து நமத்துன்னு இருக்கோம். இப்படி நம்ம நல்லா சூடு ஏற்றணும், சூடு ஏற்றி ஸ்லோ பண்ணிட்டு ஒன்று ஒன்றா மசாலையோடு எடுத்து மசாலையும் விடாது, மசாலையோடு எடுத்து ஒரு அஞ்சாறு போட்டு விட்டுருங்க. இரும்பு கடையில் வருங்க, நல்லா இருக்கும், அது நல்லா வந்து வருந்து வரும். அவ்வளோ போட்டு கொஞ்சம் நல்லா வருட்டும், இதுதான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டாலே அந்த பைண்டிங் எஃபெக்ட் கொடுத்துரும்.
அதேமே நல்ல சூடா இருக்கும்போது நெத்திலியை போடுங்க. நல்ல பெரிய பெரிய நெத்திலி தான் அது. அதனால கொஞ்சம் ஒரு இதுக்கு வந்து ஒரு 10 minutes அந்த அளவுக்கு வந்து இது நல்லா பொரியணும். சீக்கிரம் எடுத்துட்டீங்களா ஒரு நமத்து நமத்துன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து பொரிஞ்சு விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா மொறு 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 இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் பண்ணி பாருங்க வீட்டில் நான் செய்கிற மெத்தட் எப்படி இருக்குன்னு. ஈஸி, ரொம்ப ஈஸி, நல்ல மொறு 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 இருக்கு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நெத்திலி மீன்லாம் ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். அந்த மீனில் முள்ளை எடுத்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதுங்க நல்லா சேஃப்டியாக நல்லா சாப்பிடுங்க. முல்லைக்கு முந்து குத்தாமல் இருந்தால் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ லாஸ்டில் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சும்மா அப்படி டக்குன்னு போட்டு அது நல்லா மொறு மொறு நானும் ஒன்று கார்னிஷ் பண்ணி அப்படியே கொடுத்தா நல்லா இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கும் அதுங்க சாப்பிட்றதுக்கு, அதனால இதெல்லாம் பண்ணுறது. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.